அவனோட பொண்டாட்டி, இவ அவனோட தங்கச்சி. என்னங்க இவளுங்கள நீங்க இப்பதான் முதன் முதலா பாக்குறீங்க? அந்த சந்தோஷமான விஷயத்த நீங்களே சொல்லுங்க. ஏய், உன் புருஷன் இங்க வந்தது நேரா எங்க வீட்டுக்கு வந்து ருத்ராவை பார்த்தான். அவன் நீ எங்க இவ எங்கன்னு கேட்டான். ஆனா பதிலுக்கு ருத்ரா என்ன சொன்னா தெரியுமா? உன்னையும் இவளையும் கத்தி முனையில கார்ல உட்கார வச்சு மிரட்டி ஒரு வீடியோ எடுத்தாலே அத உன் புருஷங்கிட்ட காட்டி, அடியாளுங்க உங்களை கார்ல உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க, முடிஞ்சா கண்டுபிடிச்சு காப்பாத்திக்கோன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, 4 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா என் காலடியில வந்து விழணும்னு கெடு வச்சு அனுப்புனா. பாவம் புருஷன் வீடியோல பார்த்தது உண்மை நம்பி ரோடு ரோடா அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்கான். அதை கண்குளிர பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு தான் இங்க ஒன்ன பார்க்க வந்திருக்கோம். பாவீங்களா, நீங்களா நல்லா இருப்பீங்களா? உங்களுக்கு நாங்க என்ன கெடுதல் செஞ்சோம்? எங்களை காப்பாத்த வந்த புருஷனை இப்படி அநியாயமா ஏமாத்தி அலைய விட்டுருக்கீங்களே, அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்கும் என் புருஷனுக்கும்? நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு என்ன தேவைன்னு அவங்கிட்ட சொல்லியிருக்க. மொத்தம் 4 hours டைம் கொடுத்துருக்கேன். உங்களை கண்டுபிடிச்சு காப்பாத்தலனா நான் கேட்டதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு, நான் அவர்கிட்ட பேசி கொடுக்க சொல்றேன். கொடுத்த 4 hours டைம் முடியட்டும். உங்களை கண்டுபிடிக்க முடியாம உன் புருஷன் தோத்து போய் என் முன்னாடி வந்து நிப்பான். அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிடும். என் புருஷன் தோக்க மாட்டாரு. நீ சொன்ன 4 மணி நேரத்துக்குள்ள எங்களை கண்டுபிடிச்சு காப்பாத்துவாரு. உன் மூஞ்சில கரிய பூச போறாரு. நான் உன் புருஷனுக்கு கெடு வச்சு சவால் விட்டா பதிலுக்கு நீ என்கிட்ட சவால் விடுறியா? இதுல நான் ஜெயிச்சு நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுட்டுமா? என் கழுத்துல தொங்குற தாலி மேல ஆணையா சொல்ற, நீ நினைக்கிறது நடக்காது. என் புருஷன் கிட்ட நீ தான் தோத்து போவ. ஏய், நாங்க கொடுத்த கெடுவுல ஏற்கனவே 2 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள உன் புருஷனால நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. இங்க இருக்கிறவங்களை தேடி அவர் ரோடு ரோடா தெரு தெருவா அலைஞ்சு ஏமாற போறான். கடைசியில தோத்தும் போயிருவான். நான் கும்பிடுற நாகத்தம்மன் என் புருஷனை கைவிட மாட்டான். 4 மணி நேரம் முடியறதுக்குள்ள நாங்க இருக்கிற இடத்த அவ கண்டுபிடிக்க வைப்பான். ஏய், ரொம்ப ஓவரா பேசுற. நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு பக்காவா பிளான் பண்ணி வீடியோல கோல்மால் வேலையெல்லாம் பண்ணி உன் புருஷனுக்கு காமிச்ச. அத நம்பி தேடிட்டு இருக்கிற அவன் இங்க வரவே முடியாது. வாங்க போலாம்.
டேய் அண்ணா, இவளுங்களை பத்திரமா பாத்துக்கங்கடா. சரி. வண்டிகள் இந்த மாடல் இருக்கு சார். நரசிங்கபுரத்தில் மொத்தம் 80 வண்டிகள் இருக்கு சார். இதுல சில வண்டிகள் வெளியூர் போயிருக்கு, சில வண்டிகள் ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கு சார், சில வண்டிகள் ஒர்க் ஷாப்ல இருக்கு, சில வண்டிகள் கார் ஷெட்ல இருக்கு சார். ஒர்க் ஷாப், கார் ஷெட், ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கு வெற்றி. என்ன சார், நீங்க பார்த்த வீடியோல ஏதாவது ஞாபகத்துக்கு வந்ததா சார்? பதற்றத்தில் நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். கார் நகரவே இல்லை, இருந்த இடத்துல அப்படியே தான் இருந்தது. மகாவும் ஷாலினியும் கார்ல இருக்காங்கிறத பார்த்துட்டு கார் மூவிங்ல இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன். சார், ருத்ரா ரொம்ப திறமையா ஆட்டங்காடுறா சார். கார்ல பேச்சுக்கு நடுவ மசூதியோட பாங்க சத்தத்தை சேர்த்து நம்மளை திசை திருப்பியிருக்கா. அவ சரியா திட்டமோட்டதா சார் நம்மள எல்லாம் ஏமாத்திருக்கா? விடமாட்டேன். அவ எவ்வளவு திறமையா திட்டம் போட்டிருந்தாலும் அதை உடச்சு நான் மகாவையும் ஷாலினியும் காப்பாத்திய தீர்வேன். அந்த வீடியோல அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க, அதுக்கப்புறம் லோகோ தெரியல, கார்ல ஒரு பேக் டிராப்ல டிபிஎஸ் டிபிஎஸ் ஒரு லோகோ இருந்துச்சு, அது ஒரு கம்பெனி லோகோ மாதிரி இருந்துச்சு. சார், நீங்க சொல்ற லோகோ தர்மாவோட கம்பெனி லோகோ சார். சார், தர்மா, பார்த்தா, சேனா, இந்த மூணு பேரோட முதல் எழுத்து தான் சார் டிபிஎஸ். அந்த லோகோ தான் நீங்க பாத்திருக்கீங்க. அந்த கம்பெனி இப்ப எங்க இருக்கு? அங்கதான் மகாவீர் ஷாலினி கடத்தி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இமிடியட்டா அங்க போய் ஆகணும் சார். நரசிங்கபுரம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி தான் சார் அந்த கம்பெனி இருக்கு. ரொம்ப நாள் மூடி இருக்கு சார். வாங்க சார், போலாம். வாங்க முருகன். ரைட்,
டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணு. நீங்க அப்படி போங்க, நீங்க அங்க போய் பாருங்க. முருகன் ஏன் கூட வாங்க. முருகன் சார், இந்த லோகம் தான், இந்த லோகம் தான் வீடியோல பார்த்தேன். அப்படியா சார்? அப்படின்னா மகாசாலி இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. நீங்க அந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாக்குறேன். மகா மகா, ஷாலினி மகா. சார் சார், என்னாச்சு? எல்லாருமே பாத்துக்கோ சார், இங்க யாருமே இல்ல சார். ஆச்சா, இங்க யாரோ பாக்கு போட்டு எச்சில் துப்பி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கதான் அவங்க இருந்திருக்காங்க. நம்ம வரோம்னு தெரிஞ்சு அவங்க ஜஸ்ட் இப்பதான் மகாவின் ஷாலினி கூட்டிட்டு இங்க இருந்து வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அப்படின்னா அவங்க ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாது. அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கலாம். வாங்க. இன்னும் இருக்கிறது 1.5 மணி நேரம், வெறும் 90 நிமிஷம். இதுல ஜீவாவால கண்டிப்பா அவன் பொண்டாட்டியும் தங்கச்சியும் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட நான் ஜெயிக்க போறது உறுதியான சந்தோஷத்துலதான் உங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கிறேன். சந்தோஷமா சாப்பிடுங்க. குடம்ல இருந்து வந்த உடனே விருந்த ரெடி பண்ண சொல்லிட்டான். அந்த அளவுக்கு ருத்ரா ஜெயிக்கிறதுல உறுதியா இருக்கான். ஜீவாவோட பொண்டாட்டியும் தங்கச்சியும் வீரப்பள எதுவும் திங்க மாட்டேன்னு சொல்லிட்டாலுங்க. அந்த ஜீவாவும் இருக்கிற டென்ஷன்ல கண்டிப்பா சோறு தண்ணி சாப்பிட்டுக்க மாட்டான். இப்படி பட்னியா கிடந்து வேதனை போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டியம்மா. ருத்ரா, யூ ஆர் ரியலி பிரில்லியன்ட். அவங்க பட்னி கிடக்கட்டும், ஆனா நாம பட்னி கிடக்கணுமா? ஜீவாவுக்கு நான் கழுத்தை நீட்டி தாலியை வாங்கும் போது தெம்பா இருக்க வேண்டாமா? அதான் விருந்து சாப்பாடு. திருப்தியா சாப்பிடுங்க. சதியோ சதியோ சதியோ.
வேகமா போங்க. சார் நாலு ரோடு சார், அதான் எப்படி போறதுன்னு தெரியல சார். மாட்டீங்களா? இனிமே உங்களுக்கு விருந்து சாப்பாடு இல்ல, ஜெயில களி சாப்பாடு தான். டிஎஸ்பி குடோனுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இங்க இருக்கிற பொண்ணுங்களை மினிஸ்டர் சொன்ன இடத்துக்கு மாத்திர மேடம். அட பாவிகளா, இது எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்க. இங்க வந்து தேடி பார்த்து ஏமாந்துட்டு திரும்பி போயிட்டாரு மேடம். மல்லிகா, அண்ணா ஒரு நிமிஷம், நான் ஆடி போயிட்டேனா? அவளுங்களை ஒழிச்சு வச்சிருந்த அந்த குடவுன தேடி ஜீவா வந்துட்டான்னு அவன் போன்ல சொன்னத கேட்டு எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை நீங்க அவங்கள இடம் மாத்தி வைக்க சொல்லியிருக்கீங்க, இல்லனா இப்போ என்ன ஆயிருக்கும்? அந்த ஜீவா அவளுங்களை கண்டுபிடிச்சு காப்பாத்தி சவால்ல ஜெயிச்சிருப்பான். என்னையும் கைது பண்றதுக்கு அவன் கிளம்பி வந்திருப்பான். அப்புறம் நான் போட்ட திட்டம் எல்லாம் பழிக்காம போயிருக்கும். அந்த ஜீவாவ கோலத்துக்கும் நம்ம அடிமையா என் காலடியில விழ வைக்க முடியாம போயிருக்கும். சரியான நேரத்துல சரியா யோசிச்சு என் பிளானுக்கு கை கொடுத்து காப்பாத்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ நினைச்சது நடக்கணும் ருத்ரா. நீ எந்த காரணத்தாலையும் தோத்து போயிடக்கூடாது. குலதெய்வம் கோயில்ல கொஞ்சம் ஏமாந்ததால என்ன நடந்துச்சு, நம்ம அப்பா அவமானப்பட்டு உயிரே விட்டார். அப்படி இந்த விஷயத்திலும் கோட்டை விட்டு ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் அவங்களுக்கு இமீடியட்டா போன் பண்ணி இடத்த மாத்த சொன்னேன். எப்படின்னா உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? ஜீவா நம்ம குடும்பம் தேடி வரதுக்கு சான்ஸே இல்லையே, ஆனாலும் அவன் வந்துருவான்னு எப்படி உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சு? அவங்களை இடம் மாத்துறீங்க? ஜீவாவோட ஒவ்வொரு மூமெண்ட் எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, அவன் கூட இருக்கிறானே அந்த முருகன், அவன் நமக்கு இருக்கிற ஃபேக்டரிங்க குடோனுங்க இது எல்லாத்தையும் பத்தியும் ஜீவா கிட்ட சொல்லியிருப்பான்னு கெஸ் பண்ண. அதுவும் நம்ம யூஸ் பண்ணாம ரொம்ப வருஷமா போட்டு வச்சிருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டு குடோனை பத்தியும் கண்டிப்பா அவங்கிட்ட சொல்லியிருப்பான்னு யூகிச்சேன். முருகன் சொன்னதை கேட்டதும் உபயோகம் இல்லாம இருக்கிற இடத்துல தான் நாம அவளுங்களை வச்சிருப்போன்னு சரியா கெஸ் பண்ணி ஜீவா அங்க வருவான்னு எனக்கு தோணுச்சு.
அதான் இம்மீடியட்டா அவளுங்களை ஷிப் பண்ணுங்கடான்னு நம்ம ஆளுங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன்.